வின் வின் டிவி தொலைக்காட்சி இருக்கு இல்லையா அந்த வின் தொலைக்காட்சியில் கிருதா வச்சு ஒரு ஊடகவியலாளர் பேசுவாரு அவர் பேசும்போது சொல்றாரு கமலும் ரஜினியும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்றாரு பல வருடத்துக்கு முன்னாடியே கமல் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு இந்த மாதிரி கமலும் ஒருவர் ரஜினியும் வருவாங்க ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு அந்த வின் டிவியில் பேசக்கூடிய அந்த நபர் தான் குஷ்பு பிஜேபி இணைய போறாங்கிறத குஷ்பு பிஜேபி இணையிறதுக்கு முன்னாடியே அந்த தகவலை கசிய விட்டது சொல்லப்போனால் அந்த ஊடகவியலாளர் ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் ஆனா பொது ஊடகங்கள்ல வரும்போது தான் ஒரு ஊடகவியலாளர் தான் ஒரு மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு கருத்துக்களை சொல்வார் நடிகர் கமலா இருக்கட்டும் இல்ல ரஜினிகாந்தா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பினாமி தான் ரஜினிகாந்த பொறுத்தவற்ற நம்ம அவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு தான் அப்படிங்கறது அவருடைய நடவடிக்கைகளே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனா நடிகர் கமலஹாசன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தானவர் அப்படியே குழப்பி குழப்பி பேசி நழுவி நழுவி போறவர் இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது தான் இந்த கமலஹாசன் எவ்வளவு ஓரம் பாருங்கள் அந்த கமலஹாசன் ஒரு பொண்டாட்டி கட்டி ரெண்டாவது பொண்டாட்டி கட்டி ரெண்டு பொண்டாட்டி கூடிய கூட வாழாமல் கௌதமியை தாலி கட்டாமல் இல்லீகலாக கூட வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அதை பற்றி ஒரு தடவை கேள்வி வருது சர்ச்சை வரும்போது என் வீட்டு பாத்ரூமை எட்டி பார்க்குறோன்னு நான் உதப்பேன் அப்படிங்கிற மாதிரி துமுரா பதில் சொல்கிறாரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாரையும் போய் சந்திக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவார் கேரளாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எல்லாரையும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வர்றாரு இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக அவர் பார்க்கக்கூடிய இந்த வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியே கௌதமி கமலை விட்டு புரிஞ்சு வெளியே வராங்க கௌதமி என்ன சொல்றாங்க கமலுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு அதனால நாங்கள் பிரிஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வராங்க அதுக்கப்புறமா இந்த கௌதமி பாரதிய ஜனதா கட்சியில் மோடி வரைக்கும் போய் சந்திக்கிறாங்க கௌதமியை மோடியும் சந்திக்கிறாரு புகைப்படம் எடுத்துக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைச்சிக்கிறாங்க கௌதமி கமல் வந்து தனியா மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கிறாரு இது எல்லாமே பக்கா பிளானுங்க உண்மையை சொல்ல கமலுக்கும் கௌதமிக்கும் எந்த கருத்து வேறுபாடுமே கிடையாது தான் கௌதமியை திட்டமிட்டே பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேருன்னு சொன்னாரு கமல் என்ன சொன்னார் நான் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் நான் அரசியலில் ஈடுபட போகிறேன் நான் அரசியலில் ஈடுபடும்போது அதிகமான விமர்சனம் வரும் எனக்கு வந்து என் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கௌதமி கூட இல்லீகலான செக்ஸ் வச்சுருக்கிறான் கமல்ஹாசன் அப்படின்னு எல்லாரும் எனக்கு ஆரி துப்புறாங்க அதனால் நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ கலண்டுக்க நீ கலண்டுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துரு எனக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு தூது வேலையை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி தான் கவுதமியை அனுப்பி வச்சுருக்காரு எவ்வளோ புத்திசாலி பாருங்க கமலு கரெக்டாக கௌதமி பிரிகிறாங்களா கரெக்டாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரா கமலஹாசன் கௌதமி கரெக்டாக பிஜேபியில் போய் சேர்ந்துடுறாங்க இப்ப பிஜேபிக்கும் கமலுக்குமான செய்தி பரிமாற்றத்தை கௌதமி தான் பாத்துக்கிறாங்க பிஜேபியும் கமலும் ஃப்ரெண்டு பிஜேபியும் திமுகவும் ஃப்ரெண்டு எப்படி அந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்து கருப்பர் கூட்டத்தை சேர்ந்த அந்த சுரேந்திரனா அவன் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவன் விலகி தீக்கால சேர்றான் தீகாவில சேர்ந்த கொஞ்ச நாள்லயே என்ன சொல்றான் முருகனை தப்பா பேசுறான் முருகனை தப்பா பேசணுன்னே உன்னை ஆர்எஸ் எப்படா நீ முருகனை தப்பா பேச போச்சுன்னு சண்டைக்கு போகுது அது எப்படின்னா டே நீ தீகாக்கு போய் நீ இப்படி பேசு நீ இப்படி பேசுவியா அப்புறம் நான் உன்ன எதிர்த்து நான் சண்டை போடுவேனா நம்ம ரெண்டு பேர் மட்டும் சண்டை போட்டுக்கிறோமா இதனால நம்ம ரெண்டு பேர் மட்டும் அரசியல் செஞ்சுக்கிறோமா மத்த அரசியல் கட்சியில எல்லாம் நம்ம ஓச்சிருவோமா சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் திராவிடத்தை ஆரியம் வளர்த்து விடும் ஆரியத்தை திராவிடம் வளர்த்து விடும் வேற தமிழ் தேசியம்னு பேசிட்டு வரக்கூடிய அரசியல் கட்சியை காலூன்ற விடக்கூடாது அது அரசியல் செய்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்டு அந் செய்யப்பட்ட ஒரு வேலை தான் இந்த கருப்பு கூட்டம் முருக விமர்சனம் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி கொதிப்பு இந்த கதை அதே தான் காந்தியை சுட்டது கோட்சே அவன் ஒரு இந்து அப்படின்னு கமலஹாசனை பேச சொல்லி தையா 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 தையான்னு இங்கே பிஜேபி குதிச்சிச்சு ஆக்சுவலாக கமலஹாசன் அப்படி சொன்னதும் பிஜேபி தான் அதுக்கப்புறம் அதற்கு எதிர்வனி ஆற்றதும் பிஜேபி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமா கமலஹாசன் அப்படிங்கறத கண்டுபிடிக்க பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரக்கூடிய திட்டத்துக்கு கமலஹாசன் சொல்லக்கூடிய கருத்து என்ன ஆதரவா எதிர்ப்பா ஏதாவது கருத்து சொல்லியிருக்கிறாரா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பார்த்துருக்குறீங்களா மாதிரி கமலஹாசனை வந்து கடுமையான அளவில் இந்த கோட்சை விவகாரம் தவிர்த்து வேற ஏதாவது விஷயத்தில் சித்தாந்த ரீதியில் தத்துவ ரீதியில் ஒரு கொள்கை அடிப்படையில் பிஜேபி எதிர்த்து பார்த்துருக்கீங்களா என்னைக்கு வரைக்கும் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய அரசியலுக்கு அடிப்படை கொள்கைக்கு அது மட்டும் இல்லாமல் மக்கள் ரீதியான எதுவும் பிரச்சனைக்கு கமலஹாசன் குரல் கொடுத்து அதை பாரதிய ஜனதா எதிர்த்து பார்த்துருக்கீங்களா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு மனு நீதி சம்பந்தமான பிரச்சனை வரும்போது கமலஹாசன்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது கமலஹாசன் சொல்கிறாரு மனு நீதி அமலில் இல்லை புழக்கத்தில் இல்லை அதை பற்றி பேசாதீர்கள் அப்படின்னா அது எப்படின்னா கழுவுற மீனில் நழுவுற மீன் சமாளிச்சுட்டு போகக்கூடிய ஒரு யுக்தி மாட்டு சாப்பிடலாமா வேண்டாமா பாரதிய ஜனதா கட்சி மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள அடிச்சு கொள்ளுது எப்படி கேட்டால் சாப்பிட கூடாது என்பது அறிவுபூர்வமான ஒன்று அப்படிங்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு தான் அவர் ஒரு பிராமணர் பிராமணிய அடிப்படையிலேயே அவர் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தான் தேவையில்லாத விஷயத்துல தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி குழப்ப இந்த கமலஹாசன் எட்டு வழிச்சாலையில ஒரு கருத்து சொல்லி விவசாய பிரச்சனை இன்னைக்கு வேளாண் மசோதா டெல்லியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் போய் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் மத்திய அரசு சம்மந்தப்பட்டது வாய் திறப்பாரா கமலஹாசன் பொத்திக்கிடுவார் பார்த்தீங்களா இதுதான் கமலஹாசன் பி டீம் சீமான்னு சொல்கிறாரே இந்த வேளாண் மசோதாவை தர செய்யு வேறு யாருமே சொல்லலையே எடப்பாடி வேளாண் மசோதா வேணுங்கிறாரு திமுக அப்படி போய் நாடக நடிப்பை பொழுது மற்ற அரசியல் கட்சிகள் இந்த கமலஹாசன் இந்த ரஜினிகாந்த் வாயே திறக்க மாட்டிக்கிறாங்களே ஏன் மோடி அடிப்பாரா கமல்ஹாசன் சொல்றாரு திராவிடம் தான் என்னுடைய அரசியல் எந்த திராவிடம் லட்சக்கணக்கில் ஈழத்தில் தமிழர்களை கொன்று குவிச்சிச்சே அந்த திராவிடம் தானே தமிழகத்துல இன்னைக்கு பல நாசகர திட்டங்கள் உள்ள வர்றதுக்கு காரணமா இருந்துருச்சே திராவிடம் அந்த திராவிடம்தான் கமலஹாசனோட அரசியலாம் தமிழ்நாட்டுல தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரமும் தமிழ் பண்பாடும் சீரழிஞ்சி நாசமா போய்கிட்டு இருக்கே அதுக்கு காரணமா இருந்துச்சே திராவிடம் அந்த திராவிடம் தான் கமலஹாசனுடைய அரசியலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நிக்கிறாரு கமலஹாசன் நான் மாற்று பண்ண போகிறேன் மாற்றத்தை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு பதினாறு லட்சம் கேணப்பயிலுங்க அந்த பதினாறு லட்சம் ஓட்டை வாங்கிட்டு என்ன பண்ணார் கமலஹாசன் மக்களுக்கு நம்பிக்கையை தர மாதிரி ஏதாவது ஒரு செயல் ஒரு திட்டம் ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு ஒரு வாக்குறுதி ஒரு கருத்து சமூக பிரச்சனைக்கு ஒன்றும் கிடையாது திரும்ப பிக் பாஸ் போனார் விக்ரம் டூ போனார் இந்தியம் டூ போனார் நடிக்க போனார் பிக்பாஸு நீங்கள் நல்லா மனசாட்சியை தொட்டு பாருங்க பாஸுங்கிற நிகழ்ச்சி ஒரு கவர்ச்சி ஒரு வக்ரம் ஒரு சண்டை ஒரு பொய் இது தானே இருக்குது அந்த நிகழ்ச்சியில் இதனால் சமூகத்திற்கு என்ன பயன் இப்போ ஒரு நடிகராக இப்படி ஒரு கேவலமான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கலாம் கேவல காசுக்காக பிச்சை காசுக்காக ஆனால் ஒரு அரசியல்வாதிங்கிறமே ஒரு இனத்தையே ஒரு இனக்கூட்டத்தையே மக்களின் கூட்டத்தையே வழிநடத்தக்கூடிய தலைவன் அவை அதை பண்ணலாமா அதை கமலஹாசன் பண்ணுறாரு அப்போ கமலஹாசன் தலைவனா தலைவனுக்கு என்ன தகுதி இருக்குது அவர்கிட்ட அப்போ எனக்கு காசு வேணும் ராஜா பிக் பாஸில் நான் தொகுத்து வழங்கினேன்னா எனக்கு நூறு கோடி கிடைக்கும் எனக்கு தேவை காசு நாடு நாசமாக போனால் என்ன எவன் எப்படி நாசமாக போனால் என்ன எந்த குடும்ப சீரழிஞ்சா என்ன எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது எனக்கு தேவை பணம் அப்போ நீ தலைவனா அரசியல் செய்ய என்ன தகுதி இருக்குது இதை கேட்டுக்கிட்டு இருக்க மக்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஓட்டை வாங்கிட்டு நடிக்க போயிட்டார்ல கமலஹாசன் பாஸ்க்கு இதே மாதிரி சீமான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓட்டை வாங்கிட்டு நடிச்சுட்டு திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நின்று திரும்ப ஓட்டை வாங்கிட்டு திரும்ப நடிக்க படம் நடிக்க அப்படி போயிருந்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க இதே மாதிரி சீமான் ஒரு டிவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போக முடியாத அவரால் ஒரு சில படங்களில் கௌரவ வேடத்துல நடித்தார் அஞ்சு நிமிஷம் தான் அவரோட காட்சி இருக்கும் இல்ல பத்து நிமிஷம் இருக்கும் கெஞ்சு நான் வந்து அண்ணே அண்ணே அதுவும் தான் தம்பி தெரிஞ்ச பையன் படம் எடுக்கிறானா அந்த காட்சியில் போய் நடிப்பார் அவன் கெஞ்சினதுக்கு அப்புறம் ஒரு காட்சி நடிச்சு கொடுங்கண்ணே நீங்க உங்க முகத்தை காட்டினா மட்டும் போதும்னு அவனுடைய வற்புறுத்தலுக்காக போய் நடிச்சு கொடுத்தாரு அதோ சமூகத்துக்கு கண்டிப்பா ஒரு கருத்து இருக்கும் அந்த திரைப்படத்துல அண்ணே நடிக்கிறாரு அப்படின்னா தவிர முழுமையான திரைப்படத்துறைக்கு போய் பணத்துக்காக பிடைக்க போனாரா என்னைக்கு அரசியலுக்கு வந்தாரோ அண்ணிலருந்து முத்தனை மக்களின் பிரச்சனையிலையும் மக்களோட மக்களை நின்றுட்டு இருக்கிறார் அவரும் நாம் தமிழர் கட்சியும் ஆனால் இந்த கமலஹாசன் அந்த ரஜினியும் அப்படி இருக்கிறாங்களா கார்பரேட்டுக்கு எதிராக கமலஹாசன் பேசுனா ஒரு வார்த்தையை காட்டுங்க பார்ப்போம் கார்பரேட்டு தான் தமிழகத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கு விவசாயத்த அழிச்சுக்கிட்டு இருக்கு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஸ்டெர்லைட் எல்லாம் கார்பரேட் எதிர்த்து கமலஹாசன் பேசுறாரா ஏன் பேசல கார்பரேட்டை எதிர்த்து சீமான் கதர்றாரு ஆனா இந்த கமலஹாசன் கள்ள மௌனம் சாதிக்கிறாரு இப்ப தமிழகம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல நாம எல்லாரும் சீமானுக்கு ஓட்டு போடணும் ஆனா அது மட்டும் பத்தாது நாம எல்லாரும் சீமானுக்கு ஓட்டு கேட்கணும் அப்பனாதான் பிழைக்க முடியும் இல்ல நாதி ஏற்று போவோம் தேர்தல் வெற்றியே தேர்தல் ஆணையம் என்ன அறிவிக்கிறது தேர்தல் வெற்றியே ஓட்டு பெட்டி என்ன சொல்றது தேர்தல் வெற்றியே ஊடகம் என்ன சொல்றது நாம் தமிழர் கட்சிக்காக களத்தில் இறங்கக்கூடிய தமிழர்களின் தலைகளின் எண்ணிக்கை சொல்லணும்